அப்படியெல்லாம் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்கேப்டு பிளேயர்ஸ் ரிட்டன்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு டீமுமே கண்டிப்பாக ஒரு அன் கேப்டு ப்ளேயரை ரீடெயின் ரூல் இருக்கு எந்த எந்த டீம்க்கு எந்தெந்த அன் கேப்டு பிளேயர் பண்ணுறதுக்கு தகுதியான பிளேயர்ஸுங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்கேப்ட் அப்படிங்கிற ரிட்டன்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் மதுவால் அதுக்கப்புறம் நீகல் வதிலாக இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஆல்ரெடி வந்து விளாண்ட பிளேயர்ஸ் தான் எஸ்பெஷலி பும்ரா இல்லாதப்போ பும்ராவோட ஸ்பாட்டையே எடுத்துக்கிட்டு வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் தான் நம்மளுடைய ஆகாஷ் மதுவா ஆனால் நீகல் வதீரா பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பிஞ்ச் கிட்டர் மாதிரி அதாவது ரோல் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தார் ஓப்பனிங் அப்படிங்கிறதுலாம் நல்ல ஒரு ஸ்டாண்ட் காமிச்சார் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக இருப்பாங்க ஸோ நம்மளுடைய சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி கன்ஃபார்மாக அவர் அன்கேப்டி பிளேயர் பிக்கில் வருவார் சமீர் ஸ்வியை வந்துட்டு ரீட்டைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவங்க யோசிக்கணும் ஏன்னா அன்கேப்டி பிளேயர் அப்படின்னு வரும்போது ஸோ அந்த இடத்துல வந்து ரிட்டன்ஷன் அப்படின்னு இல்லைனாலும் திருப்பி வந்து ஏதாவது எடுக்கிறதோ இல்லை ஆர்டிஎம் அப்படிங்கிறதோ ஒரு அன்கேப்டி பிளேயருக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து சமீர் ரிஸ்வி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பட் இங்கே பிரைமரி சைடு பார்த்தீங்கன்னா எம்எஸ் டோனி தான் இல்லை எந்த விதமான டவுட்டும் இல்லை பட் சமீர் ரிஸ்வியும் நல்ல ஒரு கலைவர் இருக்கிற ஒரு பிளேயர் லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா பத்தரை கோடி அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு போனார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் சிஎஸ்கேக்காக வந்துட்டு ஒரு சில மேட்சஸ் ஆடி டீசென்டான ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறதையும் எடுத்துருக்கிறாரு ஸோ அதை இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக நியாபகம் வச்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டியை கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து நம்ம நினச்சிருந்தோம் அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற கிரைடீரியாவில் பட் இப்போ அந்த ரூல் வராது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி டெபு ஆகிட்டார் இந்தியாவுக்காக இப்போ ஒரு கேப்டு பிளேயர் ஆகிட்டார் அதனால் என்னோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டேவோட போகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ மாயங் மார்க்கண்டேவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தரமான பவுலர் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ டீமுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவர் வந்து ஃபியூச்சராக இருப்பார் நல்ல ஒரு யங் பிளேயர் தான் ஸோ டைனமிக்கான பவுலரும் கூட ஸோ அவரை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கேலிபுரில் ஒரு பவுலராக டெவலப் பண்ணி அவரை இப்போ ஒரு அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற ரோல் கொள்ள வச்சு நம்ம ரீட்டைன் பண்ணோம்னா டீமோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே நல்லாயிருக்கும் அது ரொம்பவே வந்து எஃபெக்டிவான ஒரு விஷயமாவும் இருக்கும் பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்தியாக்காக டெபியூ ஆகிட்டு இப்போ அன்கேப்டு ரிட்டன்ஷனுக்குள்ளே வர முடியாத ஒரு பிளேயர் எல்லாஜியில் இருக்கிறாருனா அவர் மயங்க் யாதவ் ஸோ மயங்க் யாதவை பொறுத்த வரைக்கும் டீம் இந்தியாக்காக இப்போது பங்களாதேஷுக்கு எகேன்ஸ்டாக செமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கிறாரு டி டுவெண்ட்டி சீரியஸில் ஸோ அதனால் அவர் வந்துட்டு அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற ரோல்குள்ளே வர முடியாது ஸோ அதனால் வந்து ஆயுஷ் பதோனியை கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அவர் வந்து அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் தான் வருவார் ஆயுஷ் பதோனி கண்டிப்பாக எல்எஸ்ஜியோட ஒரு ப்ரைம் பிளேயர் ஸோ அவர் வந்துட்டு ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இப்போ வரைக்குமே நல்ல பெர்ஃபார்மென்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கறார் இம்பேக்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் அவர் யூஸ் பண்ணிகிட்டுருக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் பதோனி வந்து ஓவரும் போடுவார் அப்பப்போ ஸோ ஒரு பார்ட் டைமர் மாதிரி இப்போ அவருடைய பவுரிங் ஸ்டைலையும் டெவலப் பண்ணியிருக்கார் அதையும் நம்ம பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து இன்னும் ஹர்ஷித் ரானா வந்து டெபு ஆகலை ஸோ இருந்தாலும் வந்து நம்ம ஹர்ஷித் ராணாவை பிரைமரியாக சொல்லணுமா கேட்காருக்கு அப்படின்னா ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு டெபு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி ஹர்ஷித் ராணா டெபு ஆயிட்டார் அப்படின்னா ரமன்தீப் சிங்கை நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஒரு அன் கேப்டர் கொண்டு வரலாம் ஸோ ரமன்தீப் சிங் நல்ல ஒரு அதிரடியான ஹிட்டர் ஸோ வேறு லெவலில் வந்துட்டு இவரும் ஒரு பார்ட் டைமர் மாதிரி தான் இவருமே வந்து ஓவரும் வந்து போடுவார் அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் அப்படிங்கிறதுக்கு வந்து பேர் போன ஒரு பிளேயர் ஈஸியாக வந்துட்டு கண்டிப்பாக அவர் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நீங்கள் ஆக்ஷன்ல அப்படிங்கன்னா நாலு கோடிக்கு மேலே போவார் மும்பை இந்தியன்ஸில் இருந்தால் ஒரு பிளேயரும் கூட மெக ஆப்ஷனில் ரமதீப் சிங் எல்லாம் பிட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஆப்ஷன் யாஷ் தயால் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்து அனுஜ் ராவத் அப்படிங்கிற பிளேயர் இருக்கிறாங்க ஸோ அனுஜ் ராவத் வந்து டிகேவோட அந்த ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்குள்ள வருவார் கண்டிப்பாக வந்துட்டு அதுவுமே இன்னொரு எஃபெக்டிவான விஷயமாக தான் இருக்கும் ஸோ அவருடைய அந்த விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஸ்லாட்டை வந்து டிகே இருக்கும்போதே டிகேக்கு வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் ரோலை கொடுத்துட்டு அனுஜ் ராவத்துக்கு வந்துட்டு உள்ளே வந்து வாய்ப்பு விக்கெட் கீப்பிங்கில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் அவரை வந்துட்டு நம்ம இம்பாக்ட் பிளேயரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் அவர் வர்றது அப்படி இல்லைனா யாஸ் தேல் ரெண்டு பேரத்தில் யாராவது ஒருத்தர் அந்த ஒரு அன்கேப்டு டென்ஷனுக்குள்ளே கண்டிப்பாக வந்து வர்றதுக்கான சான்சஸ் ஹெவியாக இருக்குது பேசிக்கலி வந்து விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் அப்படின்னா அனுஜராவத்துக்கு போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம் ஸோ நெக்ஸ்ட் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் போரல் ஸோ வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து லாஸ்ட் இயர் செம மாசாவே வந்து கொடுத்தாரு ஸோ ஆப்பனிங் பேட்ஸ்மெனாக களமிறங்கி ஸோ அவரும் வந்துட்டு கண்டிப்பாக அந்த அன்கேப்டு டென்ஷனுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஹெவியான சான்ஸ் இருக்குது பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பிரைமரி ஆப்ஷன் அஸ் அன் கேப்டன் பார்க்கும்போது ஸோ அபிஷேக் போரல் கொடுத்த இம்பாக்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக்கப் அப்படிங்கிறதும் அவர் வச்சிருந்தாரு ஸோ அதே நேரம் வந்துட்டு ஓப்பனிங்கில் வந்து ரொம்பவே வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாரு ஜாக் ஃப்ரைசர் மக்கக் அப்படிங்கிறவர் இருக்கும்போது மறுபடியும் அதே ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது இறங்கி வந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இன்னொரு அட்வான்டேஜாக இருக்குன்னு அவங்க யோசிப்பாங்க ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நடக்கிறக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் குஜராத் டைட்டன்ஸில் பார்த்திங்கன்னா மோகித் ஷர்மா அதுக்கப்புறம் வந்துட்டு ராகுல் திவேதியா அவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து ரிப்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கு பட் இந்த ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் அப்படிங்கும்போதே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க யாரை சூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ராகுல் திவெத்தியா தான் டீமோட ஃபியூச்சர் அப்படிங்கிறத பில் பண்ணுறதுக்கு ஸோ யங் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைடீரியா குள் இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இவரு தான் வந்து அந்த ஒரு இடத்துல வருவாரு ஸோ கண்டிப்பாக வந்து ராகுல் திவத்தியாவோட கேலிப்பெருக்கு ஒரு ஃபோர் க்ளர்ஸ் அப்படிங்கிற ரிட்டன்ஷனில் வந்து கொண்டு வரது வந்து ஒரு ஸ்மார்ட் மூ ஏன்னா வந்து ஆப்ஷனில் விட்டு நீங்கள் ஆர்டிஎம் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணாலும் கண்டிப்பாக இவருமே அந்த நாலு கோடிக்கு மேலே தான் வந்து போவார் மோகித் ஷர்மா கம்பேர் பண்ணும்போது ராகுல் திவேத்தியாவுக்கு தான் பிட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அவரை உள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப எஃபெக்ட்டான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் நானுமே சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய ராஜஸ்தான் ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைமரி ஆப்ஷனில் இருக்கிறார் ரிட்டன்ஷன் அன் பிளேயராக நான் சந்தீப் சர்மா கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் இந்தியாவுக்காக ஆடி இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஆடவே இல்லை ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா நைன் இயர்ஸ் கேப் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் கேப் இருந்தாலே அந்த அன்கேப்ட் குரூப்ல அவங்க வந்து வந்துருவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸோட அன்கேப்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வேறு யாரும் அந்த இடத்துல இல்லை ஸோ அதனால் சந்தீப் சர்மா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸாக லாஸ்ட் டைமே கொடுத்துட்டு இருந்ததுனால ஸோ அவரோடே போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியனாக இருக்குது ஸோ அவர் அந்த லெவலில் வந்துட்டு ஒரு பெர்ஃபாமன்ஸாக கொடுக்கும்போது அது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ராஜஸ்தானுக்கும் ஒரு ஆடர் அட்வான்டேஜ் தான் நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸை பார்க்கும்போது ஸோ இந்த ஒரு இடத்துல வந்துவிட்டு உங்களுக்கே தெரியும் யாருன்னு அசுதோஷ் அதுக்கப்புறம் வந்து ஷஷாங் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் தான் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஷஷாங்க் அப்படின்னு தான் சொல்லியிருக்குறாங்க ஷஷாங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆக்ஷனில் மாற்றி எடுத்த ஒரு ப்ளேயர் இப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படிங்கிற லெவலில் தான் ஸோ இப்போ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது லாஸ்ட் சீசன் கண்டிப்பாக அந்த ஒரு பெர்ஃபாமென்ஸ் அப்படிங்கிறது டவுன் ஃபால் ஆகாது ஸோ அதனால் அன்கேப்டி பிளேயர் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஷஷாங் அசுத்தோஷை வந்து கண்டிப்பாக அவங்க யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருமே நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸில் லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க ஒரு ஸ்ட்ராங்கான கோச்சும் தடவை உள்ள இணைஞ்சிருக்கும் போது அவங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஒரு ஆடர் அட்வான்டேஜாக தான் இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம அன் பிளேயர்ஸோட காம்பினேஷன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனாக சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ மீண்டும் நல்ல புதிய மீட் பண்ணுற அன்றைக்கு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் அட்மென் தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்